ஹகது பாதிஹி வலா தமூதுன்ன இல்லாஹு அன்தும் முஸ்லிமும். பெரும் மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் எங்களுடைய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்னதம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய தோழியர்களின் மீதும் இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திற்காக பல கிளைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளின் மீதும் இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தை ஆங்காங்கே இருந்து கேட்கக்கூடிய என்னுடைய தொப்புள் குடி சமுதாயமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்களை விட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் கிளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய திருக்குர்ஆன் மாநில மாநாடு ஏன் என்ற விளக்க பொதுக்கூட்டத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் பிறர் நலம் நாடுதல். பொதுவாக இந்த தலைப்பை பார்க்கக்கூடிய சில நபர்களுக்கு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே பிறர் நலம் நாடுவது சம்பந்தமாக என்ன பேச போறாங்க? பொதுவாக இஸ்லாம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்று சொன்னால் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், கொடிய சிந்தனைக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலே கருத்துக்களை விரைந்து இருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மதமாக மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்திலே பிறர் நலம் நாடுவது சம்பந்தமாக என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுக்கும் பல நபர்களுக்கு கேள்வி வரலாம். ஆனா உண்மை நிலவரம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை காட்டு மிராண்டித்தனமான சிந்தனையை போதிக்கக்கூடிய மார்க்கமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இஸ்லாத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வரியில சொல்றாங்க, அத்தீனு அன்னசீஹா, பிறர் நலத்தை நாடுவதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதரவங்க நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிறர் நலனின் மீது அக்கறை செலுத்துபவன், பிறர் நலனின் மீது கவனம் செலுத்துபவன் தான் ஒரு இஸ்லாமியனாக இருக்க முடியும், அதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதரவங்க சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட பிற நபர்களின் மீது நலன் வைக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் பிற நபர்களின் மீது நலன் வைக்கக்கூடிய இந்த இஸ்லாத்துல பயங்கரவாதம் இருக்குமா? தீவிரவாதம் இருக்குமா? கொடிய சிந்தனைகளை காட்டு முன்னாடித்தனமான சிந்தனைகளை அப்படிப்பட்ட இஸ்லாம் போதிக்குமா? நிச்சயமாக கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிறர் நலன் நாடக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வின் தூதரவங்க சொல்றாங்க, பிறர் நலன் நாடுறதா இருந்தா எப்படி நாடக்கூடாது? இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நலன் நாடுறான், அப்படி நாடுவதாக இருந்தால் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, ஏதாவது ஒரு பிரதிபலனை வந்து அவன் என்ன செய்வான்? சிந்திப்பான். இவருக்கு வந்து நம்ம உதவி செஞ்சா, இவருக்கு வந்து நம்ம நலன் நாடுனா இவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும், இவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இவர்கிட்ட இருந்து நாம் எந்த லாபத்தை அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இன்னொரு நபருக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு உதவி செய்யக்கூடிய பல நபர்களை பார்க்கின்றோம், பல அமைப்புகளை பார்க்கின்றோம், பல கட்சிகளை பார்க்கின்றோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கமானது அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுதா? ஒரு நபருக்கு நீ உதவி செய்யக்கூடிய நேரத்தில் எதிர்பார்ப்போடு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் நீ வந்து
சொல்லுதா? நிச்சயமாக இல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஒரு நபருக்கு நீ உதவி செய்வதாக இருந்தால், அவரின் மீது நலன் நாடுவதாக இருந்தால், எந்த விதமான எதிர்பார்ப்புகளோடும் அவருக்கு நீ உதவி செய்யாத. எதிர்பார்ப்பு இருக்கணும். என்ன எதிர்பார்ப்பு? இந்த மார்க்கத்தை படைத்திருக்கக்கூடிய ரப்பூல் ஆலமின் இடத்துல உன்னுடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டுமே தவிர, இவருக்கு உதவி செய்யறதுனால, இவருக்கு வந்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால, அந்த விஷயங்களின் மூலமாக அல்லாஹ்வின் புறத்தில் நன்மையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டுமே தவிர, உதவி செய்யக்கூடிய நபர்கிட்ட வந்து உதவி என்ன செஞ்சிடாத, நீ எதிர்பார்த்திராத, பிரதிபலனை ஏற்படுத்திடாத, அவர்கிட்ட எந்த விதமான லாப நோக்க சிந்தனையோடும் அவருக்கு வந்து நீ உதவி செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது. அப்ப இந்த மார்க்கத்துல எந்த விதமான எதிர்பார்ப்போடும் ஒரு நபர் உதவி செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பல்வேறு விதமான நலன் நாடக்கூடிய கருத்துக்களை சொல்லி தராங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த கருத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ரோட்டிலே நடக்கும் போது அந்த ரோட்டில ஒரு முள்ளோ அல்லது ஒரு பீங்கானோ அல்லது வந்து மனிதர்களுடைய கால்களை பதம் பார்க்கக்கூடிய ஒரு பொருளோ கிடந்தால் அது என்ன செய்யுங்க, அப்புறப்படுத்துங்க, அதை தூக்கி ஓரத்துல போடுங்க. அதை வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கத்து தந்தாங்க. யாருடைய காலங்களாலும் பதம் பார்க்கலாம், யாருடைய காலில் வேணாலும் அந்த முள் குத்தி காயத்தை ஏற்படுத்தலாம். அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய இந்த பிரதிப அந்த நலன் நாடக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும், பொதுவானதா இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, எந்த விதமான பின்புலத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது. அல்லாஹ்வின் தூரம் கத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வின் தூரம் இன்னும் சில கருத்துக்களை சொல்றாங்க. ஒரு நபர் ஒரு கையில வந்து ஒரு கத்தியோ அல்லது வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய கூர்மையான பொருளோ கொண்டு போனீங்கன்னு சொன்னா அதை கூட எப்படி கொண்டு போகணும், அப்படியே முன்னோக்கி கொண்டு போகாத. நீ நடக்கும் போது உன்னை கிராஸ் பண்ணி பல நபர்கள் போனா, உன்னை கடந்து சில நபர்கள் போகும்போது யதார்த்தமாக தெரியாம கூட அந்த கூர்மையான பொருள் எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நபரின் மீது காயத்தை ஏற்படுத்தி விடலாம். அப்படி ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், உங்களுடைய அந்த பொருட்களை கூர்மையான ஆயுதங்களை ஏதேனும் காரணங்களுக்காக நீங்கள் கொண்டு போகும் போது அதை பின்புறமாக என்ன செஞ்சுக்கோங்க, கைப்பிடி முன்னாடி வரணும், பின்புறமாக அந்த கூர்மை தன்மை போகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூரம் சொல்லி தராங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து பிறர் நலனின் மீது கவனத்தை கருத்தை வைத்து இந்த மார்க்கம் என்ன செய்யுது, நலன் நாடு சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில இன்னைக்கு வந்து பயங்கரவாதம் தீவிரவாதம் சொல்றாங்களா இல்லையா, கொலை செய்யக்கூடிய அந்த நிலையை உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா இல்லையா, இது சரியா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான், என்ன சொல்றான், ஒரு மனிதன் இந்த உலகத்தில இன்னொரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய நிலையில இருக்கணும், இன்னொரு மனிதனுக்கு உயிருக்கு ஏதேனும் ஆபத்து என்று சொன்னால், அவனுடைய உயிருக்கு வந்து பல்வேறு விதமான வகைகளில் நோய் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை வாழ வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏன் இந்த உலகத்துல யாரு ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாத்தாரோ, ஒரு மனிதனுடைய உயிர் போகக்கூடிய நேரத்துல அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்குண்டான உதவிகளை செய்தாரோ, அப்படிப்பட்ட உதவிகளுக்கு மறுமையிலே கடுமையான நன்மை இருக்குது. இன்னும் சொல்ல போனா, ஒரு மனிதனை இந்த உலகத்திலே ஒருவர் வாழ வைத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் வாழ வைத்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபருக்கு வழங்குவான் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் போதிக்குது. என்ன போதிக்குது, ஒரு மனிதனை வாழ வச்சா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் வாழ வச்ச நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் தீவிரவாதத்தை ஏற்படுத்துமா, அப்ப தீவிரவாதத்தை வந்து தூண்டக்கூடிய மார்க்கமா, சிந்திக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா, இந்த மார்க்கத்தை கொள்கையாக கொண்டு இந்த மார்க்கத்தை சரியான அடிப்படையிலே பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட உதவிகளை பிறர் நலன் நாடக்கூடிய விஷயங்களை சமூகத்திலே செய்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க.
நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக உயிர் காக்கக்கூடிய பல உதவிகளை எந்த விதமான மதமும் பார்க்காம, எந்த விதமான ஜாதியும் பார்க்காம, எந்த இனத்தவன் பார்க்காம, எந்த மொழி பேசக்கூடியவன் பார்க்காம உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, தமிழகத்திலே கிட்டத்தட்ட 12 வருடங்களாக தமிழக அரசின் சார்பாக இரத்த தானம் செய்யக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு பணியிலே முதல் இடத்தை தௌஹீத் ஜமாத் தொடர்ச்சியாக என்ன செய்து முதலிடத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு யாராவது உதவின்னு கேட்டா, ரத்தம் வந்து தேவைப்படுது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அல்லது ஹார்ட் சர்ஜரி, அல்லது வந்து பிரசவம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட வகைகளிலே ரத்தம் தேவைப்பட்டது என்று சொன்னால், அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைகள்ல முதல் பரிந்துரையாக அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுதா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிரமத்தில் இருக்கீங்களா? உடனடியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்பை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக எந்த விதமான பிரதிபலிப்பும் இல்லாம, பிரதிபலனும் எதிர்பார்க்காம, எந்த விதமான லாப நோக்கோடும் செயல்படாம அவர்கள் உங்களுக்கு தேவையான இரத்த தானத்தை அவருடைய தொண்டர்களின் மூலமாக செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்த இஸ்லாமிய அமைப்பானது பல தரப்பட்ட மக்களிடத்திலே போய் சேர்ந்து இருக்குது. காரணம் என்ன? எதுக்கு இந்த பணியை செஞ்சோம்? பல நபர்களும் வந்து என்ன செய்வாங்க, ரத்தம் தேவைப்படும். அத்தாவுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கும் வந்து ஹார்ட் ஆபரேஷனா இருக்கும், மகனுக்கும் அத்தாவுக்கும் ஒரே பிளட் குரூப்பா இருக்கும், அத்தாவுக்கு வந்து பிளட்ட கொடுத்து உயிரை காப்பாத்தணும். ஆனா அந்த உயிர் காப்பாற்றக்கூடிய வேலையை மகன் செய்ய மாட்டாரு. என்ன செய்வாரு? பயம். ரத்த தானம் பண்ணிட்டோம்னா நம்ம உடம்புல பாதி போயிட்டு ஏற்படுத்திடுமோ, நம்ம வந்து உடம்புல ரத்தம் குறைஞ்சி நமக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திடுமோ, நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கடுமையான ஒரு வேதனை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு சொல்லி அறியாமையின் காரணமாக பயத்தோடு என்ன செய்யறாங்க? மகன் அப்பாவுக்கு ரத்த தானம் பண்ண மாட்டாரு, அப்படிப்பட்ட நிலை. ஆனா இன்னைக்கு என்ன, இந்த இஸ்லாமிய அமைப்பானது என்ன செஞ்சிருக்கு? சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு? ஒவ்வொரு நபர்களையும் போய் சந்திக்கிறோம், பேசுறோம், ரத்த தான முகாம் வச்சிருக்கோம், அவசரத்துக்கு ரத்த தானம் தேவைப்படுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ரத்தத்தை தானம் செய்தால்தான் அவன் உயிர் வாழ முடியும். மருந்து மாதிரி இல்ல, மெடிக்கல்ல போய் வாங்குறதுக்கு பள்ளி மனசு பல சிறப்பு மாதிரி கிடையாது. மலைகளை போய் வாங்குறதுக்கு ரத்தம் என்பது ஒரு மனிதன் முன் வந்து தானாக கொடுத்தாத இன்னொரு மனிதன் வாழ முடியும். நீங்க ரத்தம் கொடுக்கறதுனால உங்களுடைய உடம்பிலே எப்படிப்பட்ட பாதிப்பும் வராது, எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நீங்க அடைய மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய உடலிலே பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுத்தும். அதனால முன் வந்து ரத்த தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகளாவிய அளவுல, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த ரத்த தானத்துல வந்து முதலிடம் உள்ள வளைகுடா நாடுகள், அது மாதிரி இப்ப வந்து சைனால வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உருவாகிருக்கு. இப்படி உலகம் முழுவதிலும் எங்கெங்கெல்லாம் தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளைகள் இருக்குதோ அந்த அனைத்து கிளைகளிலும் இந்த மனிதனை பணி செய்து கொண்டிருக்கின்றோம். என்ன காரணம்? இந்த உலகத்துல வந்து லாபத்தை எதிர்பார்த்து கிடையாது, மக்கள் வந்து பொருளாதாரம் தருவாங்க அப்படிங்கிற அந்த லாபத்தை எதிர்பார்த்து கிடையாது. இந்த உதவியை இந்த உலகத்திலே செய்தால் அது மறுமையிலே அல்லாஹ்வின் புறத்திலே கூலியாக பெறப்படும் என்ற அடித்தளத்தோடு செயல்படுறோம். இதைத்தான் இஸ்லாம் கத்து தருது. இப்படிப்பட்ட பிற நலனை நாடக்கூடிய விஷயத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்குது. அப்ப இந்த மாதிரி மருத்துவ தேவைகள் ரத்தம் வரும்போது அது ஒரு பக்கம் ரத்த தானம் செய்யறோம், இன்னொரு பக்கம் என்ன மருத்துவ உதவிகள் பல்வேறு விதமான நபர்கள் இப்போ ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்திருப்பாங்க. அவங்களுடைய தாயையோ தந்தையோ அல்லது குழந்தைகளையோ அல்லது உறவினர்களையோ ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் செலவை வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஏழ்மையில இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்வாங்க, கடுமையான ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட செலவு இல்லாதவங்க நம்முடைய ஜமாத்தை அணுகிறாங்க. அணுகி என்ன செய்யறாங்க, கடுமையான கஷ்டமா இருக்குது, வறுமையா இருக்குது, நாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட செலவு பண்ண முடியாது,
அதனால எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தௌஹீத் ஜமாத்தை சார்ந்து பல நபர்கள் தினந்தோறும் வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய நபர்களுக்கு என்ன செய்யுது ஜமாத்து? தன்னுடைய தொண்டர்கள்ட்ட கேட்குது. என்ன கேட்குது? இந்த மாதிரி ஒருத்தவர் வந்து அவங்க அத்தாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காரு, கடுமையான முறையில் வறுமையில் இருக்கிறாரு, அப்படிப்பட்டவருக்கு நாம் ஏதேனும் உதவிகளை செய்யணும், அதுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜும்மாவிலும் இந்த தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அறிவிப்புகள் செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் செய்யும் போது என்ன செய்யறாங்க? பாதிக்கப்பட்டது யாருன்னு தெரியாது, எந்த மதத்தை சார்ந்தவர்னு தெரியாது, எந்த பகுதியை சார்ந்தவர்னு தெரியாது, கருப்பரா அல்லது சிகப்பரான்னு தெரியாது. இருந்தாலும் உயிர் காக்கக்கூடிய அந்த மருத்துவ உதவியாக நம்மை நாடி ஒருத்தர் உதவி கேட்டிருக்கின்றார், அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல உதவிகளை செய்கின்றார்கள். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த நபருக்கு அந்த உதவி தொகையை கொண்டு போய் கொடுக்கிறோம். இவங்கள்ட்ட வாங்கக்கூடிய 50, 100, 500 பணமாக மாறி அவங்கள்ட்ட போய் கொடுக்கிறோம். கொடுக்கும்போது அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க அப்படியே நம்மளை விரும்பிப்பா பார்க்குறாங்க. உதவியும் போய் தேடணும், உதவியும் போய் நின்னோம். அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன செய்யறாங்க? இவங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஈர்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருந்த இஸ்லாமிய மார்க்கம். அவன் எதுக்கு செஞ்சோம் இது? இஸ்லாம் சொல்லுச்சு, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்னா அவங்க நாடி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இந்த மார்க்கம் சொல்லுச்சு. அதனால செஞ்சோம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான லாப நோக்கமும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட வகைகளிலே பல நபர்கள் என்ன செய்யறாங்க? நம்மை தேடி வருகின்றார்கள். அதே மாதிரி இந்த ஜமாத்தின் சார்பாக முதியோர்களுக்கான அந்த இருப்பிடம் அது ஏற்படுத்தி வச்சிருக்கோம், முதியோர் இல்லங்கள். பல நபர்களும் இந்த உலகத்திலே முதுமை நிலைக்கு வந்தோடனையும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? பராமரிக்காம ரோட்டுக்கு துரத்தி விட்டுறாங்க. அவங்க ரோட்டிலே வந்து மழையிலும் வெயிலிலும் கஷ்டப்படக்கூடியவர்களாக தினம் தினம் சிரமப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஏன் மார்க்கம் சொல்லுது வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு உதவி செய்யுங்க. யார் அனாதைகளுக்கு உதவி செய்கின்றாரோ, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கின்றாரோ, அவரும் நானும் மறுமையிலே சேர்ந்தா அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி தூதர் அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதன் அடிப்படையில முதியோர் இல்லங்களை ஏற்படுத்தி அதுல வந்து பல நபர்களுக்கு மரணிக்கக்கூடிய காலம் வரை உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பக்கம். முதியோர் இல்லம்னு சொன்னா கொஞ்ச பேர்த்த தான் வந்து பராமரிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லக்கூடிய அளவுல தான் என்ன செய்ய முடியும், முதியோர் இல்லங்களை பயன்படுத்த முடியும், பராமரிக்க முடியும். ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? அப்படி இருக்கக்கூடாது. இந்த முதியோர் இல்லங்களை போன்று என்ன செய்யணும்? இன்னும் பல முதியோர்கள் ஆதரவற்ற நிலையிலே சிரமப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதனால் அவர்களையும் தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக சமீபத்திய ஒரு அறிவிப்பு என்ன? யாரெல்லாம் பராமரிப்பதற்கு ஆள் இருந்து பராமரிப்பதற்கு சொந்த பந்தம் இருக்கும், அல்லது வந்து பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் இவருக்கு வந்து தேவையாக இருக்கக்கூடிய சில விஷயம் இருக்கு, மருந்துக்கு காசு இருக்காது, மருந்து வாங்க காசு இருக்காது, சாப்பாட்டுக்கு காசு இருக்காது, இன்னொரு தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு பணம் இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இவங்க அனைவரும் அவங்க ரோட்ல துரத்திடக்கூடாது. அப்ப என்ன நலன் நாடணும்? எப்படி நலன் நாடுறது? இந்த ஜமாத்திலே முதியோர்களை அரவணைப்பதற்காக சில பொருளாதாரத்தை சில நபர்கள் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்ப அதை அடிப்படையாக கொண்டு என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம்? முதியவர்கள் இருக்காங்களா, பராமரிக்க முடியுதா, பணம் முதலையா, அந்த பணத்தை சரியான முறையில ஆய்வு செய்து அந்த நபர்களுக்கு தௌஹீத் ஜமாத் வழங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை செய்யறோம். 3000 ரூபாய் அவருக்கு தேவையான பொருளாதார செலவை, உணவுக்கு தேவையான செலவை, மருத்துவத்துக்கு தேவையான செலவை தௌஹீத் ஜமாத் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஏற்படுத்துறோம்னா என்ன அடி இப்படி பண்ணோம்? அரசியல் கட்சியா? ஓட்டுக்கு வாங்குறதுக்காக இந்த மாதிரி உதவி மக்களுக்கு மத்தியில் செஞ்சோம்னா நாளைக்கு வந்து தேர்தலில் நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் ஓட்டுகள் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவா? கிடையாது. ஓட்டுக்கு ஒருபோதும் உங்களிடம் வரமாட்டோம், தேர்தலில் நிற்க மாட்டோம். இந்த அமைப்பானது முழுக்க முழுக்க சமூகத்தினுடைய நலனை கருத்தில் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்கின்றோம். அரசாங்கம் கூட இப்படிப்பட்ட அறிவிப்பு செய்யலை. அந்த அறிவிப்புகளை நம்ம செய்யறோம்னா காரணம் என்ன?
இந்த உலகத்தை நாம் செய்யக்கூடிய நன்மைக்கு பிரதிபலனாக மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குது அப்படிங்கிற சிந்தனையை மட்டும், அந்த நோக்கத்தை மட்டும் அடிப்படையாக என்ன செய்யணும், இப்படிப்பட்ட உதவிகளை செய்கின்றோம். அது மாதிரி அனாதைகள் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம், அதை நடத்துறோம். அது மாதிரி வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளின் போது அதுக்குண்டான அந்த நிவர்த்திக்குண்டான போராட்டங்கள், ஆர்ப்பாட்ட கலங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜமாத்தினுடைய பணிகள் தொடர்ச்சியாக, மனிதநேய பணிகள், பிறர் நலன் நாடக்கூடிய பணிகள் தொடர்ச்சியா இருக்குது. காரணம் என்ன, இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்ற அடிப்படையிலான செய்யறோம். இன்னும் சொல்ல கூட இந்த பணிகளை வந்து சொல்லி காமிச்சோமா இல்லையா, இது கூட எதுக்கு நாங்க இப்படி பணி பண்றோம், அந்த மாதிரி செயல்பாடுகள் பண்றோம், அதனால வந்து இதை மக்கள்கிட்ட சொல்லி பெருமை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். இப்படிப்பட்ட பணிகளை இஸ்லாமியர்கள் செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களா தீவிரவாதத்தை ஏவ போறாங்க, இப்படிப்பட்டவர்களா பயங்கரவாதிகளை வந்து தூண்ட பயங்கரவாதிகளாக மாற போறாங்க அப்படின்ற அந்த விளக்கத்தை கொடுப்பதற்காகவும், அது மாதிரி இன்னைக்கு நம்ம பணிகள் செய்யறோமா இல்லையா, இந்த பணிகளுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு தரணும், இன்னும் பல மக்கள் ஆதரவு தந்து அதன் மூலமாக இந்த பணிகளை இன்னும் பரவலாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை கூட நாம் எடுத்து வைத்தோம். எனவே இஸ்லாம் என்று சொன்னால் அது பிறர் நலன் நாடுவதுதான் என்பதை தகவலாக சொல்லி நிறைவு செய்கிறோம். வாஹினதாவான் அல்ஹம்துலில்லாஹ்.